விநாயகன் 41, மாண்புமிகு உறுப்பினர் திரு சே ராஜேஷ் குமார், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டத்தில் சார்பு நீதிமன்றம் அமைப்பது தொடர்பான கருத்து ஏதும் தற்போது அரசினுடைய பரிசீலனையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ் குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து வருவாய் கிராமங்களையும் உட்படுத்தி கடந்த 19/2/2019 புதிதாக கிள்ளியூர் தாலுகா உருவாக்கப்பட்டது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காவல் நிலையங்கள் கருங்கல், புதுக்கடை, நித்திரவளை, கொல்லங்கோடு, களியக்காவளை. சில பஞ்சாயத்துகள் களியக்காவளை லிமிட்டில் உள்ளால் இருக்குது. அதே வேளையில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் மக்கள் தொகையை கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள். கடற்கரை பகுதி என்று எடுத்துக்கொண்டால் குறும்பனையிலிருந்து நீரோடித்துறை வரை கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த தூரம் என்பது 25 கிலோமீட்டர். இன்றைக்கு எங்களுடைய வழக்குகள் மூலமாக உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் இரணியல் நீதிமன்றத்திற்கோ அல்லது குளித்துறை நீதிமன்றத்திற்கோ செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு கிள்ளியூர் தொகுதிக்குள் ஒரு நீதிமன்றம் இல்லாத காரணத்தினால் மக்கள் நடுந்தலைவுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மேற்படி நீதிமன்றங்களில் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. உடனடியாக நீதி கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் உள்ளது. ஆகையால் தாலுகாவிற்கு ஒரு நீதிமன்றம் வழங்குகின்ற அந்த விதியினுடைய அடிப்படையில் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் உரிமையில் நீதிமன்றம் வழங்குமாறு உங்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்பொழுது 36 நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. கிள்ளியூர் தாலுக்காவினுடைய தாய் கிராமம் தாய் தாலுக்காவில் இருக்கக்கூடிய விளவங்கோடு வட்டத்துக்கான அந்த நீதிமன்றங்கள் கூட இன்றைக்கு குளித்துறையிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே விளவங்கோடிலோ கிள்ளியூரிலோ நீதிமன்றங்கள் செயல்படவில்லை. இப்பொழுது தாலுக்காவுக்கு ஒரு நீதிமன்றம் என்கின்ற கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே கேட்டிருக்கிறார்கள். அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை நிதிநிலையை கருத்திலே கொண்டு இந்த ஆண்டிலே நிச்சயமாக அது பரிசீலிக்க இயலாத சூழ்நிலை இருந்தாலும் கூட 24-25 ஆண்டிலே நிதிநிலைக்கேற்ப வாய்ப்பு இருந்தால் பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ் குமார், நன்றி சொல்லிட்டு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போது அந்த வழக்குகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு சென்று அந்த உரிமையை நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அதாவது சர்க்கியூட் கோர்ட் அதாவது ஒரு சுழல் நீதிமன்றமாவது எங்களுடைய தாலுகாவிற்கு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை கேட்டாங்க. அமைச்சர் அவர்கள், சுழல் நீதிமன்றங்கள் இப்பொழுது எங்கேயுமே நாங்கள் வழங்குவது இப்போது இல்லை. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் தற்பொழுது அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன, அவற்றின் மூலமாக இன்றைக்கு வந்து மகளிருக்காக இலவசமான பேருந்தில் செல்ல முடியும், மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்பட இருக்கிறது. இது போன்ற காரணங்களாலே இப்பொழுது உடனடியாக வழங்க இயலாது இந்த நீதிமன்றம். எனவே வருங்காலத்திலே நிச்சயமாக தாலுகாவுக்கு ஒன்று வழங்குவது என்கின்ற அந்த கொள்கை முடிவிலே மாற்றம் கிடையாது. நிச்சயம் எதிர்காலத்தில் நிச்சயம் அது எடுத்துக்கொள்ளப்படும்.